கர்த்தருக்கு சோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தக சபை வழங்குறதானே தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆதியாகமம் புஸ்தகம் 21:17 நான் வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவரில் இந்த ஆகாரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கும்போது, ஆகார் ஆபிரகாமுடைய மனைவியாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கீகாரம் பண்ணப்படாத ஒரு மனைவி. ஆனால் இந்த ஆகாருக்கு இஸ்மவேலை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13:13 அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாக இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் அங்கே ரெண்டு பேரும் ஒருமித்து குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், அடிமை பெண்ணை அனுப்பி வச்சிருன்றார். அதனால் ஆபிரகாம் அதிகாலமே எழுந்திருந்து, இந்த வசனம் நான் வாசிக்கிறேன், 14:14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துரித்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். எனக்கு அன்பானவரில் இந்த வீட்டில் குடியிருந்தவள், ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுத்தவள், நன்றாக இருந்தவள். இப்போது ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து ஒரு துருத்தி தண்ணீர் அப்பத்தை எடுத்து என்ன செய்கிறார், ஆகாருடைய தோல் மேல் வைத்து ஆகாரை அனுப்பிவிட்டார். குழந்தையாகி இஸ்மவேலை, குழந்தைன்னா கை குழந்தைலாம் இல்லை, அவருக்கு அப்போது 14 மேலே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருத்த சேதம் பண்ணப்படும் போது அந்த வயசு இருந்தது. அவளை அனுப்பிவிட்டான். அவளை புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தான். எனக்கு அன்பாரில் நான் அநேக நேரம் சொல்லியிருக்கிறேன், இந்த பெயர்செபாவின் வனாந்தரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கம் வைக்கிறேன். இந்த வனாந்தர வாழ்க்கை இல்லாமல் யாரும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக இதுவரைக்கும் போக முடியாது, போனது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வனாந்தரம் அநேக நேரங்களில் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த 15 துரித்திருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, 16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீர்களோ, யார் மேலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறீர்களோ, நம்ம அன்பு வைக்கணும், நேசிக்கணும், அவளை நம்பணும், இதெல்லாம் கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்ம யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடாது, யாரையும் நேசிக்காமல் இருக்கக்கூடாது, யார் மேலே அன்பு வைக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் சொல்லுவாங்க, யாரையும் நம்பாதீங்க. இன்றைக்கு அநேக தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், அப்பாவை நம்பாத, அண்ணனை நம்பாத, இவங்களை நம்பாத, யாரையும் நம்பாத. அவன் கடைசியில் இந்த அம்மாவே நம்ப மாட்டான். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், நம்ம மனிதர் காண்கிற மனிதர்களை நாம் அவர்களை அன்பு கூற, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர்களை நம்பணும், அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அதே நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறத காட்டிலும் அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த ஆபிரகாம் ஆகாரை பாருங்கள், அதிகாலை எழுந்து ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு துக்கமான சோகமான ஒரு சூழ்நிலை வரும்போது எந்த சகோதரியும் எந்த குடும்பத்தில் இருக்க ஒரு தாயும் மிகவும் மனக்கலக்கமடைந்து இனி வாழ்கிறது எதுக்குன்னு சொல்லி அவ வாழ்க்கை வெறுத்து போன ஒரு நிலைமைக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். இப்போ 15 துருத்தில் இந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எனக்கு அன்பானவரில், தண்ணி செலவாகிட்டது, வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் மணல் மேடாக இருக்கும், பாலைவனம் அப்படி தான் இருக்கும், தண்ணி கிடைக்கிறது காணல் நீர் மாதிரி தெரியுமே தவிர தண்ணீர் கிடைக்காது. இந்த சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இஸ்மவேல் சாக போகிறான். அந்த தாய் சொல்கிறான், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அன்பானவரில், எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் கெட்டு போகிறது விரும்ப மாட்டாங்க, அதே நேரத்தில் அவங்க செத்து போகிறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகார் கூட அப்படி தான் இருந்திருக்கிறார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஓன்னு சத்தம் போட்டு அழுதாள்.
ஆனால் 17 வசனம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆனால் அழுது இந்த அம்மா தான் அழுதா. ஆனால் வசனம் சொல்லு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்போது இஸ்மவேலுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி அவனோ ஒரு ஆள் அழுதுருப்பான். எனக்கு அன்பானவர்களே, நீ யார் அழுதாலும் சரி, உங்களோட அழுகின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார். இந்த ஆகார் முதல்ல வீட்டை விட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆகாரே உனக்கு என்ன, அங்கே ஏன் வந்த, எங்கே போகிற, எங்கேருந்து வருகிற, எங்கே போகிறேன்னு சொன்னார். அவள் இப்படி நான் இப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது நீ அவருடைய கையில் அடங்கிரு, சாராவுடைய கையில் அடங்கிருன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அடங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதனால தான் ஆபிரகாமே அனுப்பி வச்சிட்டார். இந்த 17 வசனத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவரில் நாம் அழுகிற சத்தம், நீங்கள் மனசுக்குள்ளே அழுதா கூட உங்கள் சத்தத்தை கேட்குற ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் கலங்கினா, நீங்கள் கண்ணீர் விட்டா, நீங்கள் வேதனைப்பட்டா, நீங்கள் கஷ்டப்பட்டா, உங்களுடைய கண்ணீரை வேதனையை கஷ்டத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் சொல்லுவோம், ஆண்டவர் கண்ணே இல்லாதனால தான் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் எனக்கு எவ்வளோ காரியம் செய்தார், இந்த காரியத்தை செய்ய மாட்டார்னு சொல்லி அங்கலாய்ப்போம். ஏனென்று சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி தான் நம்மளை அங்கலாய்க்கு செய்யும். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்ணை உண்டாக்கினவர் பார்ப்பார், காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. இந்த இஸ்மவேல் பிள்ளை அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டாராம். தேவன் கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவம். பாருங்கள், வசனத்தில் நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார், ஆனால் யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். அது 17 வசனத்தில், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவரில் பிள்ளையின் சத்தத்தையும் கேட்கிறவர், தாயின் சத்தத்தை கேட்கிறவர், தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிறவர், யார் அழுதால் அவருடைய சத்தத்தை கேட்குற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டார். ஆகவே எல்லாரும் வெறுத்து, குடும்பத்தார் வெறுத்து, தண்ணியின் தன்னன் தனிமையான நிலைமையில், நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில், வீட்டை விட்டு ஒருவேளை துரத்தின ஆபிரகாம் துரத்தினது போல நீங்கள் துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. பெயர் சபா வனாந்தரத்தில் உங்களை அறிந்திருக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வனாந்தரமான இந்த வாழ்க்கையில் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர், என்று மாறாத ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 18 வசனத்தில், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமுண்டார். இந்த இஸ்மவேலை கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். பிள்ளை சாக போகிறான். அந்த அம்மா சொல்கிறார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று கொஞ்சம் தூரமாகி போய் அம்பு பாய்கிற தூரத்தில் உட்கார்ந்து அவள் அழுதாளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 17 வசனத்தில், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே, அனாத இடத்துலையும் பயப்படாதே. அந்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரமான வாழ்க்கை, எல்லாரும் கைவிடப்பட்ட வாழ்க்கை, எல்லாரும் மறந்து போன வாழ்க்கை, ஒன்றும் இல்லாமல் போன வாழ்க்கை, தண்ணீரே இல்லாத போன வாழ்க்கை, அப்பவும் செலவழிந்து போன வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களை பார்க்கிற ஆண்டவர், உங்களை விசாரிக்கிற ஆண்டவர், உங்களை கூப்பிடுகிற ஆண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அவருடைய வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமுண்டான். 19 வசனத்தை பாருங்கள், மிக அருமையாக சொல்லியிருக்கிற, தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இதுவரைக்கும் அந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லாதனால குழந்தையை சாக போகுது, ஆகாரம் சாக போகிறா. ஒருவேளை ஆகாரம் கொஞ்சம் தண்ணி தாகத்தை கூட அடக்கிக்கலாம், தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் குழந்தையால் தாக்கு பிடிக்க முடியாதனால பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுகிறாள். ஆனால் இந்த 19 வசனம் பாருங்கள், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய்
துருத்தியிலே தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் என்று. அந்த தண்ணீர் துறவு அங்கே தான் இருக்குது, ஆனால் ஆகாருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம கிட்ட தான் இருக்கும், அது நமக்கு எட்டுகிற தூரத்தில் இருக்கும், அதை நம்ம போய் எளிமையாக அடைந்து விடலாம், அது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஆனால் அது நம்ம கிடைக்காத மாதிரியும் அது இல்லாத மாதிரியும் ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டோம். காரணம், நம்முடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும். பிசாசு நம்முடைய கண்களை அடைத்து வைத்திருப்பான், குருடாக்கி இருப்பான். இப்போது அந்த 19 வசனத்தில் தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் பெரியவனாக குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 20 வசனத்தில் பாருங்கள், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானார். இன்றைக்கோ நாளைக்கோ கதை முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. முடிஞ்சிடும்னு நினைக்கிற கதையை ஆண்டவர் தொடர செய்வார். என் வாழ்க்கை முடிஞ்சிடும், இனி அவ்வளோதான், வியாதி ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போகலானால், உடைய கண்களை சாத்தான் மறைத்து வைத்திருக்கிறான்னு கத்தரால் அதிசயம் செய்ய முடியும். தண்ணீர் துறவை ஆகார் பார்க்கும்படி கர்த்தர் காண்பித்தார். அதை தண்ணீர் நிரப்பி கொண்டு போய் அந்த இஸ்மவேலுக்கு குடித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரான். 20 வசனத்தில் அவன் வனாந்தரத்தில் குடியிருந்து வெல்வித்தில் வல்லவனானான். எனக்கு அன்பானவர்களே, ஆகாரை இஸ்மவேலை மறக்காத ஆண்டவர் உங்களே என்னை மறக்க மாட்டார். தாயும் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடலன்னு சொன்னவர் உங்களை எப்போதும், நம்ம எப்போதும் கைவிட மாட்டார். நாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகாருடைய சத்தத்தை கேட்டீர் ஆண்டவரே, பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டீர், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையினை ஏற்படுத்தினீர் ஆண்டவர். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை அவ்வளோதான், ஊழி அவ்வளோதான், குடும்பம் அவ்வளோதான், முடிந்து போனது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ, புதிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்ய பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். தொடர்ந்து நடத்தும் கனம் துதி மகிமெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலைகள் சூழ்ந்திடினும், கோர புயல் வரினும், தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர இயேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும், கோர புயல் வரினும், தாங்கிய சேப்பாரக்கரையில் தற்பர இயேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும், கண்ணீர் என்ன மாறாததா, உன் துன்பம் என்ன தீராததா, வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவாரும் தன் கண்ணீர் எல்லாம். வந்திடு நீ இயேசுவிடம், மாற்றிடுவாரும் தன் கண்ணீர் எல்லாம். துன்ப அலைகள் சூழ்ந்திடினும், கோர புயல் வரினும், தாங்கிய சேர்ப்பாரக்கரையில் தற்பர இயேசு நம்மை. துன்ப அலைகள் சூழ்ந்திடினும்,